பிக் பாஸோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரலாக குறைஞ்சிருச்சு. பட் வெளியே ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஓவியா தான். ஸோ ஓவியாவோட ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பிக் பாஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஓவியாவோட தனி டார்கெட்டு, ஃபேன்ஸோட இன்க்ரீஸு வேறு லெவல். ஸோ அது மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கனால பிக் பாஸோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஓவியாவே எப்படியாவது உள்ள கொண்டு வர்றது தான். லாஸ்ட் 2 சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக போரிங்காக போயிட்டுருக்கு, டிஆர்பி ரேட்டிங்கும் குறைஞ்சிருச்சு. ஸோ இவங்க இப்போ முக்கியமான டார்கெட்டாக நினைக்கிறது ஓவியாவை எப்படியாவது ரீஎன்ட்ரி கொண்டு வரணுன்ட்டு. ஸோ அதுக்கான நடவடிக்கை போயிட்டு தான் இருக்குது. மேபி ஓவியா நெக்ஸ்ட் வீக் மேலே வரலாம் அப்படிங்கிற மாரியும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஓவியாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அந்த ஷோவில் இருந்து லவ் ப்ராப்ளம், ட்ரஸ்ட் ப்ராப்ளம், அப்புறம் நிறையா இஷ்யூனால கப்பிங் தெரபிங்கிற ஒரு மெடிசன் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அது போயிட்டு இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் மேபி ரீஎன்ட்ரி உங்களுக்கு தெரியும், வரலாம். இன்னொரு முக்கியமான கண்டஸ்டன்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா டிடி. டிடி மேபி இந்த ஷோவில் வரலான்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங்காக எதிர்பார்க்கப்படுகிறது. ஓவியா ஆர்மி இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவியா ஆர்மி, வி ஆர் த 1.